வெற்றி, இதான் நான் சொன்ன சித்தர் பீடம். சித்தர் என்ன ஏதுன்னு கேப்பாரு. நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொன்னா அவரு தாயத்தை மந்திரிச்சு கொடுப்பாரு. வா. சொல்லுங்கம்மா. சாமி, இவரு என்னுடைய புருஷன். நான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன்ல. வெற்றி, சொல்லு. ஐயா, எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெள்ளி விழா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த வெள்ளி விழா தடப்பட்டா எங்க குடும்பத்துக்கே ஆபத்து வரும்னு ஒரு சாமியார் சொல்லியிருந்தாரு. ஆனா சில காரணங்களால வெள்ளி விழாவை ஒழுங்கா நடத்த முடியல. அதனால எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்ற பயத்துல எங்க அப்பா அம்மா இருக்காங்க. வெள்ளி விழா ஆரம்பிச்சு அது நடக்கலன்னா நிச்சயம் அது அபசகனம் தான். ஆமாங்கய்யா, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் சாமி, எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லணும். ஓம் சக்தி. நான் தாயத்தை மந்திரிச்சு தரேன். நீங்களும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கையில கட்டிக்கிங்க. மத்ததெல்லாம் அந்த சாமி பார்த்துக்கும். சரிங்க சாமி. ரொம்ப மோசமா இருக்கு தம்பி. எல்லாருக்கும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனை தான். அதை தாண்டி வர நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த சாமி தான். இந்த தாயத்தை கட்டிக்கிங்க, குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிங்க. இந்த சாமி தான் உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த தாயத்து உங்களை காப்பாற்றும். ரொம்ப நன்றி சாமி. வாங்க, நாங்க வரோம். டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்களேன். இப்பதான் சக்தி எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. இந்த சித்தர் சொன்னா கரெக்டா அதே மாதிரி நடக்குமா? நிறைய பேர் சொன்னாங்க வெற்றி, இந்த தாயத்தை கட்டிட்டா நிச்சயம் நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராது. நீ இவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்து மேல ரொம்ப பாசமாவும் அக்கறையாவும் இருக்க, ஆனா அம்மா தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. முதல்ல கூட அந்த தாயத்தை நான் உனக்கு கட்டி விடுறேன். கையை நீட்டு. இதே மாதிரி உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கட்டி விட்டு விட்டு. நிச்சயமா கட்டி விடுறேன். இப்ப பாரு, வண்டிக்கு பின்னாடி உட்காந்து என்ன இறுக்கமா புடிச்சுக்கோ. ஏண்டா வரும்போது உருன்னு வந்த? இப்ப என்ன ரொமான்ஸ் கேக்குதா உனக்கு? அப்படி எல்லாம் உட்கார முடியாது. சரி சரி, எனக்குன்னு ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் வராமலே போயிடும். ஏறு ஏறு.
இதா நீ உன் ஃப்ரெண்ட வெளியில கூட்டிட்டு போற லட்சணமா? ஏய் என்ன எதுக்கு கத்துற? இவளால தானே மாமா உயிருக்கே ஆபத்து வந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொஞ்சிட்டா இருக்கீங்க? போச்சா, ஜோர்டன் கூட பார்க்க மாட்டேன். இதோட நிப்பாட்டிக்கிட்டா உனக்கு நல்லது. ஏய் சீ, வாய மூடு. இப்படி சொல்லுங்க தா. அம்மா என்னம்மா நீங்க எதுக்கு இப்ப சக்தி மேல கோவப்படுறீங்க? கேண்டா, இப்படி என்ன பார்த்து கேக்குறீ? உனக்கு வெக்கமா இல்ல? என்கிட்ட என்னடா சொல்லிட்டு வந்த நீ? உன்ன இங்க வந்து இவ கூட என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. நான் வந்தது ஊர் சுத்துறதுக்காக இல்லம்மா, எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான். இவ உன் கூட ஊர் சுத்துறது நம்ம குடும்பத்துக்காகவா? நீ சொல்றதெல்லாம் இன்னும் அத்தை நம்புவாங்க நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஏண்டா வெற்றி, ஏண்டா இப்படி ஆயிட்ட? இவ உன்னையும் என்னையும் பிரிக்க பாக்குறாடா? அது உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா வெற்றி? நீங்க போன வெற்றியோட வந்தது கூட நம்ம குடும்பத்துக்காக தான். நம்ம குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக சொல்றியே, அப்படி என்ன பண்ணிருக்கணும்? நேரா நம்ம வீட்டுக்கு வந்து அத்த, நம்ம குடும்பத்து நல்லதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், வெற்றிய கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கணும்டி. நீ அப்படி கேட்டியா? கேட்டியாடி? எங்க அத்த நீங்க என்ன வரவிட்டீங்க? வீட்டுக்குள்ள வந்தாலே என்ன மிரட்டுறீங்க? நான் பேச ஆரம்பிச்சாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க. எதுவுமே என்ன பேசாதன்னு சொல்றீங்க. இப்ப வந்து நான் வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐயோ என்னமா நடிக்கிறா பாருங்க அத்த. ஏண்டி அத்த கோவப்படுறாங்கன்னு இவ்ளோ நாள் நீ வீட்டு பக்கம் வராம தான் இருந்தியா? எத்தனை தடவை அத்தைக்கு தெரியாம வீட்டுக்கு வந்து வெற்றி கிட்ட பேசியிருக்க? என்ன பூஜா சொல்ற? ஐயோ ஆமா அத்த, நான் அவகிட்ட சொன்னா நீ அத்தைக்கிட்ட சொல்லிக்கோ, நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், அத்தையால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அத்த. நான் தான் உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு இத்தனை நாள் இது எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அத்த தெளிவா சொல்றேன், உங்களையும் வெற்றியும் பிரிக்கிறது தான் அவளோட ஒரே எண்ணமே, அதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. புரியுது பூஜா, எனக்கு நல்லா புரியுது. அதான் கண் கூட பாக்குறனே, என்னையும் மீறி இவ வெற்றியை கூட்டிட்டு வந்து சுத்திட்டு இருக்கால. அத்த வெற்றி என் ஹஸ்பண்ட், அவனை கூட்டிட்டு போறதுல என்னத்த தப்பு இருக்கு? நான் வெற்றி கூட கோயிலுக்கு போனா கூட நான் அது உங்ககிட்ட இருந்து வெற்றியை பிரிக்கிறதா ஆயிடுமா? என்னத்த பேசுறீங்க நீங்க? ஆமாடி ஆமா, எப்ப நான் சொன்னதையும் மீறி நீ வெற்றி கிட்ட பேசணும்னு நினைச்ச பாத்தியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றியை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறேன்னு அர்த்தம்? சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அத்த. உங்ககிட்ட இருந்து வெற்றியை பிரிச்சுட்டு போகணும்னா 5 நிமிஷம் கூட ஆகாத. ஆனா நான் அப்படி நினைக்கல. பாத்தீங்களா அத்த, போனா போதுன்னு வெற்றியை பிரிக்காம வச்சிருக்காளாம். என்னடி அத்தையோட வாழ்க்கைய நீ போட்ட பிச்சைதான் சொல்ல வரியா? அத்த இவ வேணும்னு இப்படி எல்லாம் சொல்றா, இவளை நம்பாதீங்க அத்த. நீ அதத்தானே சொன்ன? நீ சொன்னதுக்கு அதானடி அர்த்தம்? என்ன சொன்ன? நீ நினைச்சா 5 நிமிஷத்துல என்கிட்ட இருந்து எப்படிய பிரிச்சுட்டு போவியா? அப்போ உன் மனசுல அந்த எண்ணம் தானே ஓடிக்கிட்டு இருக்கு? அம்மா போதும், நிறுத்திக்கமா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் சக்தி மேல கோவப்படுறீங்க. என்ன வெற்றி,
ரோட்ல வச்சு அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஏய் இங்க பாரு, எனக்கு எங்க அம்மாவுக்கு 1000 விஷயம் இருக்கும், நீ இதுல தலையிடாத. வெற்றி, நீ யாரு அப்படி பேசுற? அம்மா, நான் கோவமெல்லாம் பேசலாமா? பிளீஸ்மா, முதல்ல அடுத்தவங்க சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க. நீங்க சொல்றது மட்டும்தான் சரி நினைச்சிட்டு இருக்கீங்க. முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ இவனை இங்க கூட்டிட்டு வந்ததே வெற்றியை மயக்கிறதுக்காக தான். நல்லா மயக்கிட்டான், மொத்தமா மயக்கிட்டான். வெற்றிய பாத்தீங்களா, உங்ககிட்டயே கோமா பேசுறான் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் திட்ட கூட ஆரம்பிச்சிருவான். இதுக்கு மேல நீங்க முழிச்சுக்கல, மொத்தமா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏ பூஜா, அத்தை போயும் போயும் இவன் முன்னாடி வெற்றி உங்களை திட்டினான்னு சொல்லி இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறீங்களே அத்தை. ஐயோ, எனக்கு பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு அத்தை. ஐயோ, நம்மளால முடியாது, நான் வரேன். அசிங்கப்படுத்திட்டல, அசிங்கப்படுத்திட்ட இவன் முன்னாடி நல்லா அசிங்கப்படுத்திட்ட. சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். அம்மா, அத்தை, அம்மா நில்லுங்கம்மா. நம்ம சொல்ல வரத ஒரு வார்த்தையாவது கேட்டாங்களான்னு பாத்தியா? சித்தர் தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தாருன்னு சொல்றதுக்குள்ள அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க பேசல, பூஜா அவங்கள பேச வைக்கிறா. வெற்றி, அத்தை நம்ம சொல்றதை எல்லாம் கேட்க கூடாதுங்கிறதுல பூஜா தெளிவா இருக்கா. அத்தையும் அவளை நம்புவாங்க. பூஜா அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிறா. வெற்றி, முதல்ல நீ போய் அத்தை கிட்ட பேச, பூஜாவை நம்பாதீங்கன்னு சொல்லு, அதுதான் முக்கியம். நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன். சீக்கிரமா கிளம்பு வெற்றி. என்னாச்சு? என் பொண்ணு சொன்ன மாதிரி நடந்ததாண்ணி. ஏமா, அத்தை கோமா இருக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியலையா? அந்த வெற்றி சக்தியோட தான் ஊர் சுத்தவே போயிருக்கான். ஏய், இருக்கட்டும் பூஜா, அப்படியே போயிருந்தாதான் என்ன? அடுத்து இவ, அத்தை இவ எப்படி சக்தி மாதிரி பேசுறா பாத்தீங்களா? இவளுக்கும் தைரியம் கொடுத்து வச்சிருக்கா அந்த சக்தி. நீங்க வேணா பாருங்க, இப்ப வெற்றி வந்து இப்ப பெரிய கதை சொல்லுவான் பாருங்க. அதெல்லாம் நீங்க வெற்றி சொல்றதா மட்டும் நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் சக்தி தான் சொல்லி அனுப்புவா. அம்மா, நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்களாமா? நீங்க பாட்டுக்கு நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. வெற்றி, என்னப்பா இது, அம்மா கிட்டயே சத்தம் போட்டு பேசுற? இங்க பாருங்க, இன்னொரு வார்த்தை நீங்க பேசுனீங்க. பெரியவங்க கூட நான் பார்க்க மாட்டேன். அவங்கள ஏன்டா திட்டுற? நாங்க சாக கிடந்தாலும் உனக்கு அவதான் முக்கியம்னு நிரூபிச்சிட்டல, இன்னும் நீ சொல்லி நான் என்ன கேக்க? அம்மா, ஏமா திரும்ப திரும்ப சாவு சாவுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஏன்னா என் மனசு முழுக்க அந்த பயம் மட்டும் தாண்டா இருக்கு. உங்க மனசுல இருக்கிற பயத்தை தாமா இதோ நிக்கிறாளே பூஜா சூப்பரா யூஸ் பண்ணிக்கிறாமா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நீங்க இப்படி பயப்படுறீங்கன்னு தாமா நான் சக்தி கூட போனேன். ஆரம்பிச்சிட்டான், நல்லா ஆரம்பிச்சிட்டான். சரண்யா, நீயே சும்மா நிக்கிற, உன் பங்குக்கும் கொஞ்சம் சேர்த்து ஆரம்பிச்சு விடு. அண்ண, அவ கடக்குறான், நீ எதுக்கு போன முதல்ல சொல்லுன. அம்மா, இது சித்தர் மந்திரிச்ச தாயத்துமா. இத நான், நீங்க, அப்பா மூணு பேர் கட்டிக்கிட்டா நம்ம வீட்டுல எந்த அசம்பாவிதமும் நடக்காதுமா. சக்தி நமக்காக சித்தர்கிட்ட பேசி என்ன அங்க வர சொன்னாமா, இத வாங்கதாம நாங்க போனோம்.
அத்த, நான் சொல்லல, செம்ம கதை பாருங்க. அத வெற்றி கையில கட்டி அப்படியே உங்க ரெண்டு பேர் கையிலயும் கட்டி விட்டு உங்க குடும்பத்தையே சக்திக்கு அடிமையாக்கத்தான். விட்டு பூஜா, நீ விட்டு, இந்த குடும்பத்தை திருத்தவே முடியாது. நடக்கிறது நடக்கட்டும், உனக்கு என்ன வந்தது? அம்மா, இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்கம்மா. சக்தி நம்ம குடும்பத்தை காப்பாத்ததாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, புரிஞ்சுக்கோங்கம்மா. என்னமா சொல்றீங்க? என்ன வெற்றி, என்ன எதுக்கு மறைக்கிற? உன்னை இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்க சக்தி என்ன வேணாலும் பண்ணுவான். அதுல ஒண்ணுதான் இந்த தாயத்தை. அம்மா, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. வசியம் பண்ற தாயத்தை எங்கேயாச்சும் சித்தர் கொடுப்பாராம்மா? அந்த சித்தர் யாரு என்னன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? சக்தி தானே. அப்புறம் நாங்க ஏன் அந்த சித்தரை நம்பணும்? அம்மா, இவங்க ரெண்டு பேரும் உங்களை யோசிக்க விடாம பண்றாங்கம்மா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏய் இருடா, இப்ப நீ வெளில போனல, அப்ப நான் உங்ககிட்ட கேட்டல்ல ஃப்ரெண்ட்ஸ பாக்க போறேன்னு போய் சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டு போன வந்தேன்னு நீ? ஆமாமா, நான் சக்தி கூட போறேன்னு சொன்னா நீங்க அனுப்பியிருக்க மாட்டீங்க, அதனாலதான் அப்படி சொல்லிட்டு போனேன். ஏன் வெற்றி, இந்த தாயத்தை நீ போய் வாங்கினா சித்தர் தரமாட்டாரா? சக்தி கூட போனாதான் அவர் தருவாரா? கேக்குறால பதில் சொல்லு. அம்மா, இப்படியெல்லாம் பதில் கேட்டா நான் என்னமா சொல்றது? என்னைக்காவது தப்பா இருக்காடா? அழுங்க. நீங்க என்ன நம்ப வேண்டாமா? சக்தி நம்ப வேண்டாமா? ஏன், யாரையும் நம்ப வேண்டாமா? தோ நிக்கிறாளே, இவளை நம்புங்க. ஆனா ஒன்னு மட்டுமா, நாளைக்கு நான் உங்ககிட்ட கோபமா பேசினாலோ இல்ல வேற ஏதாவது முடிவெடுத்தாலோ அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லமா? தோ நிக்கிறாளே, இவதான். இவ பேச்ச கேட்டு சந்தேகப்படுறீங்கல்ல, நீங்களும் தாம காரணம். வாடி போலாம்.
இருக்காத அங்க பின்ன. ஏங்க, என் முன்னாடி நின்னு பேச கூட யோசிப்பாங்க. அவன் சொன்னா சொன்னதை செஞ்சுட்டு வருவான். ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச மாட்டான். ஆனா இப்ப பாருங்க, எதிர்த்து எதிர்த்து பேசுறான், கோவப்படுறான், சோஃபாவை எட்டி உதைக்கிறான். வெற்றி ரொம்ப தப்பு மேல தப்பு பண்றதா தோணுமே. ஆமாங்க, நீங்க தான் அவனை கண்டிக்கணும். நான் கண்டிக்க வேண்டியது அவனை இல்ல, ஒன்னத்தான்.